ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி தம் நைல் க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப்பில் நம்ம சேனல் ஒன்று வச்சுருக்கோம் அப்படின்னா, நம்ம அந்த சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணி நம்ம அது மூலியமாக ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னா, தம் நைல் நம்ம போட்டால் தான் அந்த வீடியோவுக்கு நல்ல வேல்யூபிளாக இருக்கும். நிறைய பேர் அதை பார்ப்பாங்க. ஸோ நம்ம எப்படி அதை க்ரியேட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? நார்மல் நீங்கள் வந்து இருங்க, சொல்கிறேன். பிக்சல் லேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இந்த மாதிரி வரும், இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் டவுன்லோட் பண்ணி வச்சேன்னா ஓப்பன் பண்ணுறேன், சரிங்களா? ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி வரும். இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து இப்போ ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணுறேன். ஸோ ஒயிட் கலரில் வந்துடுச்சு. இப்போ இதில் நான் எப்படி வந்து தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போயிருந்தீங்கன்னா ஃப்ரம் கேலரின்னு இருக்கும். அதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு இமேஜ் நான் எடுத்துகிட்டு வரேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணுங்கள். இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சைஸ் மாற்றிக்கலாம், சரிங்களா? இது எப்படி வேணுமோ உங்களுக்கு சைஸுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. பார்த்தீங்கன்னா அப்படி வரும், அப்படி வரும், அப்படி வரும், அப்படி வரும். அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. நான் அப்படி வச்சுக்கிறேன், வச்சுக்கிறேன்னு வச்சுக்கலாம். ஓகே கொடுத்துருக்கேன். என்ன பண்ணலான்னா, பெருசுபடுத்திக்கலாம், சரிங்களா? அந்த 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 இந்த பார்த்தீங்கன்னா, அந்த கார்னரில் ஒரு பபிள்ஸ் மாதிரி இருக்கும், அதை வச்சு நீங்கள் பெருசுபடுத்திக்கோங்க. அதை வச்சு நீங்கள் சிறுசும் பண்ணிக்கலாம். வச்சுட்டு சம்திங் உங்களுக்கு டெக்ஸ்ட் எடிட் பண்ணணும் அப்படின்னா, இதை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்னு கொடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வரும். டெக்ஸ்ட் பாக்ஸில் போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஆன்லைன் ஜாப்னு போடுறேன், ஆன்லைன் ஜாப்ஸ் அப்படின்னு போடுறேன் அப்படின்னா, பாருங்கள் ஆன்லைன் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லி போடுறேன்னு இப்படி வரும். இதை நீங்கள் எப்படி வந்து ஃபார்மேட் பண்ணிக்கிறோமோ பண்ணிக்கோங்க. இதில் போயிட்டு ஸ்டைல் நீங்கள் வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சைஸ் சூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது, கலர் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டபுள் ஷேடிங் உள்ள கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம், சரிங்களா? ஃபாண்ட்டு எந்த ஃபாண்ட் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டைல் போல்டு இட்டாலிக்கு நான் கொடுக்குறேன், சரிங்களா? அந்த மாதிரி அலைன்மெண்ட் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து இப்போ வந்து ஸ்பேசிங் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, ஸ்பேசிங் கிளிக் பண்ணுறேன்னா வேர்டுக்கு இடையில் ஸ்பேஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இப்படி பண்ணிக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் 3D நீங்கள் வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும், ப்ரைட்டாக நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு செட்டிங்கில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நீங்கள் வந்து மாற்றி பார்த்துக்கோங்க, சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ ஆன்லைன் ஜாப்ஸ்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே இருக்குது அப்படின்னா, நீங்கள் இந்த சைடில் சம்திங் தமிழில் எழுதணும் அப்படின்னா கூட போய் திரும்ப போயிட்டு டெக்ஸ்ட் எழுதிட்டு வச்சுட்டு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் தமிழ் செட்டிங் மாற்றிக்கோங்க. கீபேடில் போயிட்டு இப்போ வந்து பணம் சம்பாதிப்பது எப்படின்னு பார்க்கலான்னு எழுதலாம். ஓகேவா? இந்த மாதிரி சும்மா ஒரு சாம்பிளுக்கு நான் எடுத்து போட்டிருக்கேன். இது நீங்கள் போயிட்டு கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, சைஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களோட வீசு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு வச்சுக்கோங்க. வச்சுட்டு கலர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வச்சுக்கலாம், சம்திங் க்ரீன் கலர் வச்சுக்கலாம், இல்லை டபுள் செட்டிங் கலர் வச்சுக்கலாம். தட் இஸ் யுவர் வீஸ், ஓகேவா? நம்ம வச்சுக்கலாம்.
வச்சுக்கோங்க. தென் அதே மாதிரி எல்லாமே செட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸ்டைலு த்ரீ டி செட் பண்ணிக்கிறேன் நான் சரிங்களா. இல்லை வேண்டாம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் எடுத்து விட்டுக்கலாம். க்ளியராக தெரியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் எடுத்து விட்டுறலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எது வேணும் திரும்ப ஒரு இமேஜ் எடிட் பண்ணணும்னா அதேமாதிரி ஃப்ரம் கேலரி கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் கேதர் கொண்டு வரலாம். இப்போ நான் என்ன பண்ண இந்த இதெல்லாம் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து எப்படி எந்த சைஸில் எனக்கு வேணும் அப்படின்னா வேணும்னு வச்சுக்கோங்களேன். இப்படி எடுத்துக்கிட்டு நம்ம அதை வந்து மினி வந்து சின்னதாக்கலாம். இப்படி ஆக்கிட்டு இது நீங்கள் இப்படி ஓரமாக வச்சுட்டு கூட உங்களுக்கு எப்படிலாம் வேணுமோ அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் சின்னதாக வேணும் அப்படின்னா நம்ம வச்சுக்கலாம் சம்திங் இந்த மாதிரி. இப்படி வச்சுட்டு எல்லாமே நீங்கள் செட் பண்ணி டெக்ஸ்ட்டு இது இமேஜ்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மேலே உள்ளதை கிளிக் பண்ணிங்கன்னா சேவஸ் இமேஜுன்னு இருக்கும். சேவஸ் இமேஜ் கொடுத்துட்டு சேவ் டு கேலரி நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கேலரியில் இப்போ போய் கேலரியில் போய் என்ன காட்டுற பாருங்கள். பார்த்தீங்கன்னா அப்படி சேவாக இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா எடிட் பண்ண முடியாது. நம்ம அதில் அதில் போய் நம்ம வேணால் திரும்ப நம்ம எடிட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இதை நீங்கள் வந்து இந்த தம்ப்நெயிலில் நீங்கள் இது நீங்கள் வந்து ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது இது ஃப்ரண்ட் பேஜாக நீங்கள் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு ஒரு லுக்காக இருக்கும் சரிங்களா. நம்ம டக்குன்னு பார்த்துட்டு நான் இது என்னதுன்னு சொல்லி பார்க்க தோணும் மற்றவங்களுக்கு. ஸோ இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நான் மொபைல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சு இந்த வீடியோனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.